என்னடா மோகா இப்படி பண்ணிட்டேடா? ஏனென்று சொன்னால் மோகனிடம் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. மோகனுக்கு எய்ட்ஸ் வந்தது என்று வதந்தியை பரப்பினார்கள். பெயர் சொல்ல விரும்பவில்லை. இப்போது அந்த நடிகை திருமணமாகி சந்தோஷமா மூணு குழந்தைகளுக்கு தாயாருக்கு. அந்த நடிகை மோகனிடம் வலிய வலிய சென்று, நான் உங்களை காதலிக்கிறேன், என்ன திருமணம் செஞ்சீங்க, திருமணத்துக்கு பிறகு நான் நடிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். நடிச்சா ஹீரோ தான், என வீட்டில் சும்மா உட்காந்துருக்கையா? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். திரைக்குத்து சேனல் நேயர்களே, மைக் மோகன் புத்தம் புதிய தகவல். நடிகர் மைக் மோகன் 1980களில் தமிழ்நாட்டில் வெற்றி நடிகராக வெள்ளி விழா படங்களை கொடுத்த வசூல் வேந்தனாக திகழ்ந்தவர் மைக் மோகன். எல்லா நடிகைகளுடனும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனவர் மோகன். அந்த சமயத்தில் பெயர் சொல்ல விரும்பவில்லை. இப்போது அந்த நடிகை திருமணமாகி சந்தோஷமாக மூணு குழந்தைகளுக்கு தாயாருக்கார். அந்த நடிகை மோகனிடம் வலிய வலிய சென்று, நான் உங்களை காதலிக்கிறேன், என்ன திருமணம் செஞ்சீங்க, திருமணத்துக்கு பிறகு நான் நடிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். மசியவில்லை மோகன். பல நடிகைகள் காதல் வலை விரித்தார்கள். மோகனுக்கு மோகன் சிக்கவே இல்லை. இடையிலே மோகனுக்கு எய்ட்ஸ் வந்தது என்று வதந்தியை பரப்பினார்கள். அதை பற்றி கூட அவர் கவலைப்படவில்லை. சென்னையில் தான் இருந்தார் மோகன். ஆனால் மோகன் வந்து ஒரு ரிசர்வ்டு டைப். ராமராஜன் எப்படி கதாநாயகனாகத்தான் அடம் பிடிப்பேன் என்று சொன்னாரோ அதே போல மைக் மோகனும் நடிச்சா ஹீரோ தான், இல்லைனா வீட்டில் சும்மா உட்காந்துருக்கையா என்று சொல்லிவிட்டார். அது ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயகுமார், சத்யராஜ், ஆனந்தராஜ் எல்லாருமே கதாநாயகனாக நடித்த பிறகு வில்லனாகிவிட்டார்கள். பல நடிகர்கள் வில்லனாகிவிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தொழில் நடிப்பு, அதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் வீராப்பாக ராமராஜனும் மோகனும் கதாநாயகனைத்தான் நடிப்பேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தார்கள். மோகன் அவருடைய இயக்கத்தில் ஒரு கதாநாயகனும் ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் சரியாக போகலை. இப்போது ஹர என்ற ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய தகவல், பரபரப்பான தகவல், என்னடா மோகா இப்படி பண்ணிட்டேடா என்று கேட்க வைத்து விட்டார். அப்படி என்னதையா பண்ணார்? எங்க சமீபத்தில் தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கத்தில் இளைய தளபதி நடிக்கும் வாரிசு என்ற படத்தில் வில்லனா நடிப்பதற்கு மைக் மோகனை கேட்டாங்க. நோ, வில்லனா யாரை பார்த்து கேட்குறீங்க என்று சொல்லி கோபப்பட்டு விட்டார். இப்போது அந்த வேடத்தில் தான் சரத்குமார் நடித்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி. அப்படி ஒரு வீராப்பு மிக்கவர். அவருக்கு மகன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார். மனைவி நான் ஒரே ஒரு முறை பார்த்துருக்கிறேன். அவர் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்பவர் மோகன் மனைவி திருமதி மோகன். ஒரு முறை நான் குடும்ப ஃபோட்டோ எடுத்துக்கலாமே சார்னு கேட்டேன். நோ, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் மோகன் நீங்கள் குடும்ப ஃபோட்டோ எடுக்க வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன் சொன்னால் மோகனிடம் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. மோகன் முதல் படம் பயணங்கள் முடிவதில்லை. இரண்டாவது படம் பசி டைரக்டர் துரை இயக்கிய கிழிஞ்சல்கள். கிழிஞ்சல்கள் படத்தில் மோகனும் புரிம பாக்கியராஜன் ஜோடிகள். அந்த படத்தில் நான் காமெடி வில்லன் ஆக்ட் பண்ணேன். அப்போ எனக்கு நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் பல படங்கள் மோகனோடு இணைந்து பண்ணியிருக்கிறேன். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய பிரச்சனைகளுடைய தாக்கம் வர வேண்டாம், அதனால் என்னுடைய பிரைவசியை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, போட்ட வேண்டான்னு சொல்லிட்டார். மைக் மோகன் கமலஹாசனுடைய ஜெராக்ஸ் காப்பி. கமலஹாசன் அந்த சமயத்தில் வந்து மும்பையில் போய் ஹிந்தி படங்களை நடித்து கொண்டிருந்தார். இதன் காரணமாக ஆலையில்லா ஊருக்கு எழுப்பைப்பு சர்க்கரை என்கிற மாதிரி மோகன் அந்த கமலஹாசனுடைய பாணியிலேயே இருந்ததால் இளம் ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் மைக் மோகன். கன்னட மோகன் என்றே பெயர். பெங்களூரில் பிறந்தவர். சரோஜாதேவி பெங்களூரில் பிறந்து தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினிக்கு ஜோடியாக நடித்தாரோ அதே போல அதே பாணியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரிலிருந்து வந்தார். தொடர்ச்சியாக மோகனும் பெங்களூரிலிருந்து வந்தார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மோகனுடைய துள்ளலான நடிப்பை ஏற்றுக்கொண்டது. இளையராஜா இசை, மோகன் நடிப்பு, மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி தயாரிப்புன்னு சொன்னால்
கிட்டத்தட்ட வரிசையாக ஒரு 10 படம் சக்சஸ் படம். இளையராஜாவின் இசை மோகனுடைய வெற்றிக்கு முதுகெலும்பாக திகழ்ந்தது என்று சொன்னால் அது சத்தியமான உண்மை, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே போல சமீபத்தில் அவர் சொன்ன தகவல், மோகன் மகனுக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது. கதாநாயகனாக நடித்துக்கொண்டே மோகன் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் இதுவரையிலும் எந்த புகைப்படக்காரரும், குறிப்பாக பத்திரிகை புகைப்படக்காரர், மோகன் மனைவியையோ மோகன் மகனையோ படம் எடுத்ததில்லை. இப்போவும் மோகன் மகன் படத்தை தருவதற்கு மறுத்துவிட்டார் மோகன். எந்த சூழ்நிலையிலும் ரிசர்வ்டு டைப்பாக இருப்பவர் மோகன். சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ளாதவர், காதல் கிசுகிசுக்களில் சிக்கிக்கொண்டாரே ஒழிய மற்றபடி அவர் சென்னையில்தான் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மைக் மோகன். பெங்களூரில் அப்போ கலை நிகழ்ச்சிகளில் மேடை பாடகராக பாடியிருக்கிறார் மோகன். அந்த அனுபவத்தில் தான் பல படங்களில் அவர் வந்து இந்த கலை நிகழ்ச்சி பாடகராகவே வருவார். மைக் மோகன் என்றே அவருக்கு பெயர் உண்டு. ஆர் சுந்தரராஜன் மெல்ல திறந்தது கதவு என்ற படம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார். அந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு. தயாரிப்பு என்று பேனரில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் என்று வருமே தவிர ஒரிஜினலாக படத்தை தயாரித்தவர் இசை மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். அவர் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டிருக்கிற புறத்தில் ஏவிஎம் அவருக்காக எடுத்து கொடுத்த படம் மெல்ல திறந்தது கதவு. அந்த படத்தில் பெருந்தன்மையாக இளையராஜாவும் எம்எஸ் விஸ்வநாதனும் இணைந்து இசையமைத்தார்கள். இளையராஜா தான் ஏவிஎம் சரவணன் சாட்டை சொல்லி அதுக்கு ஊன்றுகோலாக இருந்தவர் இளையராஜா, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களும் பிரமாதமாக இருக்கும். ஒரு இந்து இளைஞன் ஒரு இஸ்லாமிய பெண், அதுவும் பரதா போட்ட பெண்ணை காதலிக்கிற மாதிரி இருக்கும். அருமையான படம். அதுமாதிரி எல்லா படங்களும் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் என்று சொன்னாலே மைக் மோகன் தான். மதர்லேண்ட் பிக்சர்ஸ் அதிகமாக தயாரித்த படங்களில் கதாநாயகன் நடித்தவர் மைக் மோகன். இதில் முக்கியமான தகவல், எனக்கு தெரிந்த தகவல், சமீபத்தில் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பியின் மகன் மோகன் துரை அகால மரணம் அடைந்தார். அவருக்கு வயது 50 இருக்கும். மோகன் நினைவாகத்தான் கோவை தம்பி தன்னுடைய மகனுக்கு துரை என்று பெயர் வைக்கியிருந்தவர் மோகன் என்று சேர்த்து கொண்டு மோகன் துரை என்று வைத்தார். இது நிறைய பேர் தெரியாது, எனக்கு தெரியும். சமீபத்தில் மரணமடைந்த மோகன் துரைக்கு திரைக்கூத்து சேனல் சார்பில் ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஹர படம் மோகன் நடித்து வெளிவர இருக்கிறது. அந்த படமும் வெற்றி பெற திரைக்கூத்து சேனல் வாழ்த்துகிறது. இதேபோல் பரபரப்பான தகவல்களை நீங்கள் இலவசமாக பெறுவதற்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.